ஹாய் காய்ஸ், ஐ எம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ டவுட்ஸ் இருக்கும் பிகினர்ஸுக்கும். தென் ஆல்ரெடி வெப்சைட் அப்ரூவல் வாங்கி வச்சுட்டு 1 or 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரெவன்யூன்றது ஒன்று அதிகமாக கிடச்சிருக்காது, சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம், தென் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணால் நமக்கு ரெவன்யூ ஷார்ட் டர்ம் டைமில் அச்சீவ் பண்ண முடியும், தென் பேக்ஹண்டில் ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்க போகிறேன். தென் இது ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அது இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லி ஆகணும். ரீசன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்ருக்கோம். அது இல்லாமல் 1000 வீடியோவுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சன்ஸரில் நம்ம ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ டவுட்டாக இருந்தால் ஒன் டைம் போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சன்ஸோட ரிப்போர்ட்டு பார்த்தலாம். தென் பிகினர்ஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஆட்சன்ஸில் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக் அண்ட் ரிப்போர்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸில் நான் இது போல் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ரேஞ்சுக்கு நாம ஏன் ஜஸ்ட் ஃபஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, போய் ஓல்டு வீடியோஸ் மோர் தென் நான் எந்த வீடியோஸ் இருந்தாலும் நீங்கள் சரிங்க, சரிங்களா? எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கரண்ட்டாக இந்த வீடியோஸ் வந்து ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியுமா, இது பாசிபிள் தானா, ஒரு நாளைக்கு $100 சம்பாதிக்க முடியுமா, இது 100% பாசிபிளானா? இதுக்கு நான் கேரண்டி நண்பா, கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும்தான் 100% ஃபார் டேவுக்கு $100 சம்பாதிக்க முடியும், ஃபார் டேவுக்கு $1000 சம்பாதிக்க முடியும், சரிங்களா? சரி, இப்போது இது சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் இருக்கும், கண்டிப்பாக இது முடியும்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரியா? ஏன்னா லைவ் ப்ரூஃபாக நான் கொடுத்துருக்கேன், 1 வருஷம் 2 வருஷமாக நான் வந்து லைவ் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். என்னோடய வெப்சைட் வந்து mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங்லாம் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா $1 ஆரம்பித்து மாதத்துக்கு $1800 வரைக்குமே நான் லைவ் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பல வெப்சைட்லாம் இப்போ செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றது, சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்ட்டாக ஆட்ஸன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டு பார்த்துட்டு ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, டுடே டாலர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $33.74 வந்து ஃபார் டேவுக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10.82 வந்து எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $288.05 வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $421.29 வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா? சரி, இப்போது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமமாக எவ்வளோ தெரியுமா ரெவன்யூ வரும்? சிபிசி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 0.02 to 3 cents வந்து கிடைக்குங்க, ஓகேங்களா? தென் ஃபார் டேவுக்கு மினிமமாக 5 cents to 10 cents வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறது சென்ஸ் கணக்கில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், டாலர் கணக்கில் சொல்ல கிடையாது, சரியா? அப்போது ஒரு நாளைக்கு நமக்கு $1 மினிமமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே நம்ம வெப்சைட்டுக்கு மினிமமாக ஒரு 100 to 150 பேர் வர வேண்டியதாக இருக்கும், ஓகேவா? தென் அதுவே ஒரு தாராளமாக 1000 பேர் வராங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக 1000 பேர் வராங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமமாக $100 to $150 வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும், ஓகேவா? சரி, டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போது ஆட்சன்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்னிங் டிபார்ட்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மட்டும் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னும் போது, ஃப்ரெஷராக பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து திருப்பி ஒரே இன்ஃபர்மேஷன் எல்லா வீடியோவில் சொல்கிறதுக்கான மெயின் ரீசன், சரியா? சரி, இப்போது ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு 1 நிமிஷத்துக்கு, ஓகேங்களா, எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ சிபிசி, அதுபோல் சொல்லிக்கிட்டே போகலாம். 1 நிமிஷன்றது சொல்கிறத விட 1 hour once மாற்றி சொல்லிட்டேன், சரியா? 1 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து எவ்வளோ பேஜஸ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, A to Z கரெக்டாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குங்க, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு வந்து கரெக்டாக இந்த டைமுக்கு ஃபார் டேவுக்கு $33.74 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? அப்போ திஸ் மந்தில் $421.29 இருக்குல்ல, இது கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவரளவே $421 வந்து காமிக்குது, புரியல அப்படி தானே? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் $2 நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரிங்க, எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் ப்ளஸ் பண்ணி தான் காட்டும், ஓகேங்களா? ஸோ அதில் எந்த டவுட்டும் இருக்க வேண்டாம். அப்போ எஸ்டர்டேவா லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
சொல்கிறேன். டுடே டாலர் எதுவாக இருந்தாலும் திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காமிக்க, திஸ் மந்தில் ஓவராலாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு. ஓகேவா, டுடே டாலர் நைட்டு கரெக்டாக 12:00 இந்த டைமுக்கு இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷன்லேருந்து மூவ் பண்ணி அப்படியே எஸ்டேக்கு வந்துடும். அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் அப்படியே லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு மூவ் ஆகிடும். லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு மூவ் ஆகிட்டு ப்ளஸ் பண்ணி காமிக்கணும்னா அது காட்டாது, ஏன்னா அது லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட்ன்றதால அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். சரியா, சரி. பேலன்ஸில் வந்து 49.45 வந்து இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட்டு கிட்டத்தட்ட $180.98 வந்து நம்ம வித்ரால் வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நம்மளால் $100 மினிமமாக இருந்தால் மட்டும்தான் வித்ரால் வைக்க முடியும். அதுக்கு கீழே 1 சென்ட் கம்மியாக இருந்தால் கூட வித்ரால்ன்றது ஒன்றும் நம்மளால் வைக்க முடியாது. சரிங்களா, சரி. இப்போது $33.74 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கீழே பாருங்கள். பேஜஸ் கிட்டத்தட்ட 306 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா, நம்ம வெப்சைட்டுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து யூசர்ஸ் வராங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நான் வந்து ஏன் மினிமமாக 1000 பேர் வேணுன்றதுக்கான ரீசன் உங்களுக்கு பின்னாடி புரியும். ஓகேவா, சரி. இப்போது என்னோடய வெப்சைட்டுக்கு 306 பேர் வந்ததால் $33 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸனு போட்டு 13 இருக்குல்லையா, அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 306 பேர் வந்திருக்காங்க. அதில் 13 பேர் வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் இருக்குல்ல, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட $33.74 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா ப்ரோ, என்ன ப்ரோ வெறும் 13 பேருக்கே $33 தான் இந்தியன் கரன்சிக்கு, அது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா, ஆட்சன்ஸில் மட்டும்தான் இந்தளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். மற்றவங்க சொல்லுவாங்க சரிங்களா, ஏதோ பல வெப்சைட் ரெஃபர் பண்ணுவாங்க, அது வேண்டியதில்லை. நீங்கள் ஒழுங்காக ஆட்சன்ஸில் வேலை செய்கிறீங்க அப்படின் போது நீங்கள் எதிர்பார்க்குறத விட 5 மடங்கு ரெவன்யூ ஆட்சன்ஸில் கிடைக்கும். ஓகேவா, சரி. இப்போது ஆடுகளுக்கு நடந்ததால் நமக்கு ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் அருமை மற்ற சிபிசி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது தெரியல அப்படின்னா ஆட்சன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதே முடியாது. சரி, இந்த பேஜ் அருமையம் ஏன் வருது, எதுக்காக வருது, இந்த பேஜ் அருமையமுடைய என்ன வேலை? ஓகேவா, $110.27 இருக்குது இந்த பேஜ் அருமையம். ஓகேவா, அப்போது ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே விளம்பரம் இருக்குல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த ஆடு வந்து யாராச்சும் வந்து ஒருத்தர் வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு $110.27 வந்து கிடைக்கணும். இதுதான் இந்த பேஜ் அருமையமுடைய வேலை. சரிங்களா, ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? ஆனால் கிடைக்காது. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $2.60 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு $2.60 தான் ஃபார் ஆடு கிளிக்கு நடக்குது. ஒரு கிளிக்கு $2.60 தான் கிடைக்குது. சரிங்களா, அப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த பேஜ் அருமையம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா, அதாவது யூஎஸ் யூகே அதாவது ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர் மலேசியா அது வெறும் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். நீங்களுமே ரெவன்யூக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்சூரன்ஸு லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக்கு இன்சூரன்ஸு, இன்சூரி லாயரு, அதுபோல் இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது உங்களுக்கு கிடைக்கும். சரியா, சரி. இப்போது இந்த பேஜ் அருமையம் நாம் என்ன கீவேர்ட்ஸில் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு என்ன சிபிசி இருக்கோ அதை பொறுத்து ஓவராலாக காட்டக்கூடியது இது. சரியா, சரி. இம்ப்ரெஷன் 953 இம்ப்ரெஷன் இருக்குது. இந்த இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமானா, இம்ப்ரெஷன் மூலிமா ஆட்சன்ஸில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. ஆனால் ஆட்சன்ஸோடைய பிளாட்ஃபார்ம் இன்னும் 3 இருக்குது. ஆட்சன்ஸில் ஆட்சன்ஸ்க்குள்ளே ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்சன்ஸுடைய பிளாட்ஃபார்மை ஆட் மோபோ ஒன்று இருக்குது, ஆட் மேனேஜர் ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் வந்து ECBM அதுக்கு கால்குலேட் பண்ணி ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, சரி. இப்போது இந்த இம்ப்ரெஷன் 953, அதாவது இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 306 பேர் வந்திருக்காங்க. அந்த 306 பேர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ செகண்டு எவ்வளோ மினிட்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்காங்களோ, அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி இன்னும் ஷார்ட்டாக சொல்லிட்டு சொன்னால், ஒருத்தர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷனுக்கு கொண்டு வந்து கேட்கும். ஓகேவா, அவ்வளோதான். சரி, கீழே இருக்கக்கூடிய பேஜ் சிட்டியாக 4.25% வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து ஓகே, ஆட்சன்ஸை கொண்டு 100% சேஃப் ஜோனில் தான் இருக்குது. ஏன் அது அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பேஜ் சிட்டியார் எப்போவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆல்லிமிட்டுன்ற ப்ராப்ளம் வந்துடும். ஆல்லிமிட்டு வரக்கூடாது, சைட்டு வந்து கொஞ்சம் லாங் டைம் கொண்டு போகணும் அப்படின்னா பேஜ் சிட்டியார் எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். சரிங்களா, அது எப்படி ப்ரோ மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு 250 பேர் பேஜஸ் அதே 250 பேஜஸ் வருதுன்னா 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். 1000 பேர் வராங்க அப்படின்னா அதிகபட்சம் 10 ஆடுகளுக்கு நடக்கலாம். இதுதான் ரெக்குவயர்மெண்ட்டு. எக்ஸாக்டிங்காக சொல்லுங்கள் அப்படின்னா 1050 ஆடுகளுக்கு நண்பா பேஜ் சிட்டியார் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு 50% ஃபில் ஆகி போய்டும். 5%லேருந்து 8% வரைக்கும் வந்துடும். புரியுதுங்களா, என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. பட் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஃப்டியாக இருக்கணும்னா 10க்குள்ளே பார்த்துக்குங்க. சரிங்களா, தென் இப்போது இந்த வந்திருக்கக்கூடிய இந்த $33 வந்து எந்த கண்ட்ரிலேருந்து ஆடுகளுக்கு நடந்தாலும் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் பாருங்கள், கண்ட்ரிஸில் டுடேவில் நம்ம காமிச்சிருக்கோம், பின் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம.
யூஎஸ் யுனைடெட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 153 பேர் வந்திருக்காங்க. அதில் நமக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஃபார் ஒரு ஆடுகளுக்கு சிபிசி எவ்வளோ கிடச்சிருக்கு, $4.20 வந்து கிடச்சிருக்கு. அவரேஜாக மொத்த டாலருமே யூஎஸ் அதாவது $33.64 வந்து யுனைடெட்ஸ் ஓகேங்களா அந்த கண்ட்ரிலேருந்து தான் கிடச்சிருக்கு. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்களா 153 சேம் யூசர்ஸ் தான் வந்திருக்காங்க. தென் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ ஒரு ஆடுகளுக்கு எவ்வளோ தெரியுமா, 0.02 சென்ஸு. ஸோ ஓவராலாக நமக்கு 0.11 சென்ஸு தான் இந்தியாவில் வந்து கிடச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது என்ன தெரியுமா, நீங்கள் என்ன தான் பார்த்து பார்த்து இந்தியாவில் வேலை செஞ்சாலுமே இந்தியாவை பொறுத்தன வரைக்கும் ரெவன்யூ கம்மியாக தாங்க இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு வந்து தமிழ் தான் கண்டென்ட் போட வரும் ப்ரோ, எனக்கு வந்து யூஎஸ் பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் மேக் பண்ண தெரியல அப்படின்னா கவலையே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இந்தியா பேஸ் பண்ணி யூசர்ஸ் வெப்சைட்டுக்கு வர வச்சுட்டு அமெரிக்கா அதாவது யுனைடெட் டயர் ஒன் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஃப்யூச்சரில் எப்படியாச்சும் அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி இவ்வளோ தான் நம்ம ஆக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டு ஓகேங்களா. இதுக்கு மேலே ரெக்குவயர்மெண்ட்டு இந்த அளவுக்கு ரெவன்யூ வரும்னா என்ன ப்ரூவ் நம்ம பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ். நம்ம உங்ககிட்ட வந்து வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. எதனா டவுட்டாக இருக்குன்னா தாராளமாக கால் பண்ணி கேளுங்க, ஏதாவது சர்வீஸ் எதனா ஹையர் பண்ணணும் அப்படின்னாலும் கால் பண்ணி கேளுங்க சரிங்களா. சரி இப்போது நம்ம வெப்சைட்டுக்கு குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் வேணும். ஸோ ஆர்டிகல்ஸோட கீவேர்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இன்சூரன்ஸ் லாபேஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் சரியா. சரி அடுத்ததாக வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க்குங்க, டொமைன் அத்தாரிட்டி தேவைப்படும், டொமைன் ரேட்டிங் தேவைப்படும். டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் எதுக்கு அப்படின்னா நம்ம வெப்சைட் கூகுளுக்கு வந்து ட்ரஸ்டபுளாக காமிச்சு கூகுளில் வந்து ரேங்க் பண்ணுறதுக்காக அது ரெண்டு தேவைப்படும் ஓகேங்களா. அடுத்ததாக மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய ஆர்டிகல்ஸுக்கு ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் மினிமமாக 200 பேக் லிங்க்லேருந்து அதிகபட்சம் 2000 பேக் லிங்க்கு ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் எடுத்தால் மட்டும்தான் கூகுளில் வந்து டாப் 10 எப்படியாச்சும் கொண்டு வந்து சீக்கிரமாக ஆடியன்ஸு அதாவது யூசர்ஸ் வந்து வெப்சைட்டுக்கு என்ட்ரியாக வைக்க முடியும் சரிங்களா. பேக் லிங்க்கு கம்பல்சரி தேவைப்படும். இது போல் நீங்கள் வந்து எந்தெந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்னொரு சில மெத்தட்லாம் இருக்குது, அது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, பிரச்சனை வந்துடும் புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்லுவது. அதாவது எஸ்இஓவில் ஓகேங்களா, ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் இந்தமாரி எஸ்இஓவில் நார்மலாக பண்ணுறதான். இப்போ நான் சொல்கிறதுல வந்து பிளாக் அவுட் எஸ்இஓக்குள்ளே வரும் ஓகேங்களா, வேறு இதோட ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியாது, நான் புரியும் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ உங்கள் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த அளவுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன்பா மினிமமாக 1 to 1.5 வருஷம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும். 1.5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது பார்க்க முடியும். இதுக்கிடையில் யாராச்சும் வந்து 3 months ஏர்ன் பண்ணலாம், 6 months ஏர்ன் பண்ணலாம், எங்கிட்ட வந்து கோர்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்க உங்களை வந்து ஸ்கேம் பண்ண போகிறாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்குங்க சரிங்களா. சரி இதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். என்ன அப்படின்னா A to Z வெப்சைட்ஸ் வந்து நம்மகிட்ட எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம், ஒரு வெப்சைட் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு நம்ம ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸோட 15,000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து A to Z எல்லாமே லைஃப் லாங் சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை ப்ரோ நான் ஒரு பிகினராக இருக்கேன் என்னால் அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு மினிமம் பட்ஜெட்டு சொல்லுங்க அப்படின்னா நண்பா 5,000 ரூபா, வெறும் 5,000 ரூபா இருக்கனாலே என்னால் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா. 5,000 வெறும் வெப்சைட் மட்டும்தான் கொடுப்பேன், எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. அதை தாண்டி அமௌண்ட் இன்க்ரீஸ் 5,000, 7,000, 10,000 அப்படின்னு போது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு மோர் ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வெப்சைட் பில் பண்ணுறதுக்கு 5,000 ரூபா மினிமம் கேட்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 1 இயருக்கு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு 3,500 ரூபா செலவிடும், மேலே இருக்கக்கூடிய 1,500 ரூபாவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அதாவது சைடு செட்டப் பண்ணி லைவுக்கு தான் நான் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா தவிர புரியும் நினைக்கிறேன். மோர் தன் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட் யாருக்காச்சும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா என்னை தரமாக கால் பண்ணுங்கள். அதில் வெப்சைட்னா எந்த வெப்சைட் இருந்தாலும் சரி நண்பா, அதாவது பிஸ்னஸ்க்காக நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இல்லை இ-காமர்ஸ் வெப்சைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தன் எந்த மாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறாலும் சரி, இல்லை ஆல்ரெடி எதனா ஒரு ஷாப் மாதிரி வச்சு ரெஸ்டாரண்ட் அந்தமாரி மோர் தன் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது வெப்சைட்டு உங்களுக்கு பில்ட் பண்ணணுன்னா தாராளமாக என்னை கான்டக்ட் பண்ணுங்கள். கஸ்டம் பில்டு தான், யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்டு பொறுத்தா போல் அமௌண்ட்டுமே மாறும். மினிமமாக 15,000 ஸ்டார்ட் ஆகும். ப்ரீமியமாக பிஸ்னஸ் கிளாஸுக்குள்ளே வேணும் அப்படின்னா அவங்க எந்த லேஅவுட் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான தீம்ஸ்க்கான அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஆகும் ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அண்ட் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மினிமம் 5,000 ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி போடணும், டொமைன் ரேட்டிங் பண்ணணும்னா தரமாக கனெக்ட் பண்ணுங்கள். அது முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான கரண்ட் ரேட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் ஆட்ஸன்ஸ் அப்போலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஃபார் ஆர்டிகல் 150 to 200 அவ்வளோதான் மினிமம் பிரைஸாக, ஐசிபிசி ஆர்டிகளுமே 150 or 200 இவ்வளோ தான் ஓகேங்களா சரிங்களா. உங்கள்கிட்ட அதாவது உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரேட்டிங் சர்வீஸ் வேணும், ஹையர் பண்ணணும், உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா.
மினிமமாக 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். 100% ஹியூமன் ஆர்டிகல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 100% கேரண்டி நம்ம கொடுத்துடலாம். அதே சமயத்தில் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு ரேங்க் ஆக கூகுள் சர்ச் கன்சோல் நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். ஓகேவா? அது போக நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா அது ப்ராப்பராக மெயில் தான் போடுவோம். தென் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்பீங்க ஒவ்வொன்றா நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1000 வீடியோக்கு மேலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சன்ஸில் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கதால வரப்போகிற நாட்களில் பிளாகர் ட்யூட்டோரியலாக நான் கொண்டுட்டு வரப்போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் பிகினர் யாராச்சும் இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் வந்து லைஃப்பில் கிடைக்கும் சரிங்களா? தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க ஜஸ்ட் ஃபார் 1000 ரூபா இருந்தாலே நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியும். வித் லைசன்ஸ் கீயோட லைசன்ஸ் கீனா லைசன்ஸ் கீ மட்டும் தான் ஆக்டிவ் பண்ணி கொடுப்பேன், கீ கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? நம்மக்கிட்ட அன்லிமிட்டட் லைசன்ஸ் கீ இருக்கிறதால நம்ம வந்து ப்ரீமியம் அதாவது 25,000 கொடுத்து ப்ரீமியம் தீம்ஸ் பர்ச்சேசிங் பண்ணி அது என்னோடய சப்ஸ்கிரைபருக்கான கண்டென்ட் என்கிட்ட 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறது, அதுமாரி ஆஃபர்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கும் சரிங்களா? அதனால் உங்களுக்கு யாருக்காரு ப்ரீமியம் தீம்ஸ் தேவைப்பட்ட அப்படியே தாமனை கான்டெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் சரியா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான மோர் தென் எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு எதாவது ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டா இல்லை எதனால் வெப்சைட்டுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு பேசிக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும்னு தெரில, இல்லை ஆட் ப்ளேஸ் பண்ண தெரில, இல்லை ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்குறது, இல்லை ஆட் மேனேஜர் ஆட்ஸ் செட்டப் பண்ணி கொடுக்குறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் டாட் எஸ்இஓ, க்ரியே டாட் எஸ்இஓ, பிளாக் அட் எஸ்இஓ முதல் கொண்டு நம்மளால் டீச் பண்ண முடியும். தென் மோர் தென் இல்லை எனக்கு வந்து அதாவது ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கே தெரியும் எப்படி யாருக்கு எப்படி தேவைன்னு சொல்லிட்டு சரிங்களா? ஸோ மோர் தேன் இன்ஃபர்மேஷன் கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், சோஷியல் மீடியா எல்லாமே கொடுத்துருக்கேன், எது வந்தாலும் டேரெக்டாக கால் பண்ணிவிடுங்க நண்பா. ஓகேங்களா? எனிவே டைமே முக்கியம் இல்லை, வீடியோ முடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் தேன் இந்த வீடியோ முடிச்சு அதாவது ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நம்ம பேசியிருக்கோம். ஃபுல் வீடியோஸ் வேணும்னா பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஓல்டு வீடியோஸ் mrfull.com ரெவன்யூ லைஃப் ரூப்பாக கொடுத்துருப்போம். அதில் வந்து எந்த ஆட் வைக்கணும், எந்த சைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், மேனுவல் ஆட் வைக்கணும், மேனுவல் ஆட் வைக்கணுமா, ஆட்டோ ஆட்ஸ் வைக்கணுமா, ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷனும் பழைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எனிவே பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.